ஒவ்வொரு ஆண்டும் காந்தியினுடைய ஜெயந்தி என்று காந்தியினுடைய ஜெயந்தி என்று காந்தியினுடைய ஜெயந்தி என்று இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு யாருன்னு சொல்றோம்னா விவசாயிகள் தான். விவசாயிகள்னு நம்மளாம் கிடையாது. அவங்க சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அவங்க சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். உரையாற்றிய ஸ்டாலின் நெல் கொள்முதல் என்ற வார்த்தைகளை உச்சரிக்க முடியாமல் உளறி கொட்டினார். அரசு நெல் முதல் கொள்முதல் நெல் முதல் நெல்ல வந்து கொள்முதல் செய்வதற்கான நிலையங்கள் இருக்கு பாருங்க. அரசு அரசு நெல் முதல் கொள்முதல் நெல் முதல் நெல்ல வந்து கொள்முதல் செய்வதற்கான நிலையங்கள் இருக்கு பாருங்க. அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் உழவர் சந்தைகள் காட்சி அளிச்சுட்டு இருக்கு. அது இந்த ஆட்சியில பல இடங்களில் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. பல இடங்களில் தான் இருக்குது. பல இடங்களில் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. பல இடங்களில் தான் இருக்குது. கண்டிச்சு தீர்மானம் போடக்கூடாது. கோரிக்கை வச்சு தீர்மானம் போடுங்க. ஆனா கொண்டிச்சு ஆனா கொண்டிச்சு ஆனா கொண்டிச்சு கண்டனம் தெரிவிச்சு தீர்மானம் போடக்கூடாது. ஆக நாம 80% இருக்கிறோம். 70-75 70% நம்ம இருக்கிறோம். பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற மாநிலத்தில் கூட பஞ்சாபில் நடக்குது, மேற்கு வங்கத்தில் நடக்குது, ஆந்திராவில் நடக்குது, கேரளாவில் நடந்துகிட்டு இருக்கு, பஞ்சாபில் நடக்குது, மேற்கு வங்கத்தில் நடக்குது, ஆந்திராவில் நடக்குது, கேரளாவில் நடந்துகிட்டு இருக்கு. மோடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கேபினெட்ல அமைச்சராக இருந்த விவசாயத்துறை அமைச்சராக இருந்த ஒருவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு சொல்லுவாங்க.